بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாவின் பேரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இந்த சிறப்பான மஜ்லிஸில் அமர்ந்திருக்க கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பா அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த சில வகுப்புகளில் ஈமானிய பலவீனம், ஈமானை அதிகரிக்கக்கூடிய காரணிகள் என்ற தலைப்பில் முக்கியமான சில விடயங்களை நாம் பார்த்து வந்தோம். அன்புக்குரியவர்களே, அந்த தொடரின் இறுதி வகுப்பாக இன்று இன்ஷா அல்லாஹ் ஈமானை அதிகரிக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான காரணிகளை நான் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஈமானை அதிகரிக்கக்கூடிய காரணிகளில் அறிஞர்கள் சொன்ன முக்கியமான காரணிகளில் முதன்மையான பிரதானமான ஒரு காரணியை நான் கடந்த வகுப்பில் நினைவுபடுத்தினேன். அது என்னென்று சொல்லிடுமா, ஞாபகம் இருக்கா? இதில் பெரும்பான்மையான நிறைய மக்கள் வந்திருப்பீங்க அந்த வகுப்புக்கு. ததப்புருல் குர்ஆன் என்று நாம் பார்த்தோமா இல்லையா? ததப்புருல் குர்ஆன்னு சொன்னால் என்ன? குர்ஆனை ஆராய்தல், குர்ஆனை சிந்தித்தல் என்ற அந்த கருத்து. குர்ஆனை ஓதி படித்து வாசித்து குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்களை சிந்தித்தல், ஆராய்தல், ஆய்வு செய்தல் என்ற அந்த கருத்து. அன்புக்குரியவர்களே, அதில் முக்கியமான விடுபட்ட ஒரு செய்தியை நினைவுபடுத்திட்டு அடுத்த விடயத்துக்கு நான் போகின்றேன். அல் குர்ஆன், அல் குர்ஆனின் மீது நமது கடமைகள் என்று வென்று வரும் பொழுது, அல் குர்ஆனின் மீது நமது கடமைகள் என்ன என்று நம்மிடத்தில் ஒரு வினா எழுப்பினால், கேள்வி எழுப்பினால், நாம் முதலாவது கடமையாக என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? அல் குர்ஆனின் மீது நமது கடமைகள் என்ன என்று நம்மிடத்திலே கேள்வி எழுப்பினா, அல்லது நான் உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்குறேன், அல் குர்ஆன் மீது நமக்கு நிறைய கடமை இருக்கு அப்படியே இல்லையா? அதில் முதன்மையான கடமை எது என்று கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆ, அல் குர்ஆனை ஓத வேண்டும், அல் குர்ஆனை ஓத வேண்டும் அப்படியா இல்லையா? அறிஞர்கள் அதற்கு முன்னால் உள்ள ஒரு கடமையை சொல்கிறார்கள். அல் குர்ஆனை படித்தான் என்ன செய்யலாம்? அல் குர்ஆனை ஓதுவதற்கு நல்ல முறையில் கற்றுக்கொண்டால்தான் அல் குர்ஆனை ஓதலாம் அப்படியா இல்லையா? அறிஞர்கள் அதற்கு முன்னால் உள்ள ஒரு பிரதானமான கடமையை சொல்கிறார்கள். முதன்மையான என்ன? நம் அல் குர்ஆனை ஓதுவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, அதை படிப்பதற்கு, அதனுடைய விளக்கங்களை வாசிப்பதற்கு, அல் குர்ஆனை சிந்திப்பதற்கு அனைத்துக்கும் முன்னாலுள்ள கடமை என்னென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாமை நாம் நேசிக்க வேண்டும் அப்படியே இல்லையா? அல்லாஹ்வுடைய கலாமை நாம் என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். அன்பு, அல்லாஹ்வுடைய கலாமின் மீது நமக்கு என்ன வரணும்? அன்பு வர வேண்டும், நேசம் உண்டாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் நம்மில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை விட்டும் தூரமாகுவதற்குரிய காரணம் என்ன சொல்லுங்க?
அல்லாஹ்வுடைய கலாமின் மீது இல்ல நேசம் இல்லை அப்படியே இல்லையா அன்பு இல்லை நம்ம இதே பார்க்குறோம் அதாவது எப்படி சரி பத்திரிகையிலையோ அல்லது நியூஸ்லேயோ ஏதாவது நாட்டு நடப்பு செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் படித்து கொள்றதுக்கு அறிஞ்சு கொள்றதுக்கு ஆர்வம் கொள்கிறோமா இல்லையா ஏ காரணம் அது மீது நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க ஒரு பற்று ஒரு நேசம் இருக்கிறது அரசியல் செய்திகளை படித்து கொள்றதுக்கு அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்மையே டைம் ஒதுக்குறோம் அப்படி சொன்னால் அதுக்கு நிறைய நேரங்களை நம்ம ஒதுக்குறோம் அப்படி சொன்னால் அதன் மீது நமக்கு நேசம் அதனால தான் நம்ம என்ன செய்ய அதை அந்த அது போன்ற விடயங்களை விடுபடாமல் என்ன செய்கிறோம் செஞ்சு வரோம் அப்படியே இல்லையா நம்முடைய ஊர் செய்திகளை நம்ம படிக்காமல் கேட்காம ஒரு நாள் சரி கலைஞ்சிருக்குமா இன்றைக்கு நான் ஊர் செய்தி நாட்டு நடப்பு செய்திகள் எதுவும் தெரியாதுன்ட்டு நான் அறியவே இன்றைக்கு தெரியாது என்ன யாருக்கும் சொல்லிடுமா ஏலா என்ன எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் ஆர்வமான செய்கிறாங்க அதெல்லாம் போய் பார்க்குறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைம் எடுப்பாங்க தகதா ஆனால் எல்லாரும் பெரும்பான்மையாக ஏ காரணம் என்று சொன்னால் அதன் மீது உள்ள நேசம் இது மாதிரி நமக்கு பல காரணங்கள் சொல்லலாம் ஆனால் அல் குர்ஆன் நமக்குள்ள தொடர்பை பார்த்தால் என்ன நிறைய பேர் என்ன செய்வாங்க ரமதானில் மட்டும் என்ன செய்வாங்க குர்ஆன் எப்போ எடுக்கிறது அப்படியே ரமதானில் எடுத்து ஓதியாச்சு படித்தாச்சு திரும்ப பெருநாளோட என்ன செஞ்சாச்சு குர்ஆனை மூடி வச்சாச்சு திரும்ப அடுத்த குர்ஆன் எடுக்கணும்னா எப்போ வரணும் அடுத்த ரமதான் வரணும் ஏ காரணம் இது நம்முடைய நேசத்துடைய அளவு அவ்வளோதான் நம்முடைய நேசத்துடைய அளவு அவ்வளோதான் அதனால தான் என்ன சில மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய மக்கள் ரமதானே என்ன செய்யறல்ல குர்ஆனுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ன அவங்கள்ட்ட அறவே எது இல்லை நேசம் என்பதே கிடையாது அப்போ குர்ஆன் நம்மிடத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கலாமின் மீது நமக்கு என்ன செய்யணும் நேசம் இருக்க வேண்டும் எந்த அளவு அல்லாஹ்வுடைய கலாமின் மீது குர்ஆன் மீது நமக்கு நேசம் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம் அதை ஓதுவோம் அதை மனனம் செய்வதற்கு ஆர்வம் எடுப்போம் அப்படியே இல்லையா அதே போன்று அதை வாசிப்போம் குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு மொழிபெயர்ப்பு அதை வாசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் ஆர்வம் கவனம் எடுப்போம் குர்ஆனுடைய தஃப்சீர்களை படிக்கிறதுக்கு ஆர்வம் எடுப்போம் அப்படியே இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே இதற்கு அழகான ஒரு செய்தி இருக்கு குர்ஆன் நாம் எந்த அளவு நேசமாக இருக்க வேண்டும் தொடர்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு துவா இருக்கிறது யாருக்கு சொல்லலும் அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தொடர்புபடுத்தி ஒரு துவால சொல்றாங்க இல்லை குர்ஆன் அல் குர்ஆன் என்ன துவா சொல்லலாம் ஒரு திக்கிர் ஒரு துவான்னு நமக்கு சொல்லலாம் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க இது அஹமதில் வரக்கூடிய செய்தி உங்களில் ஒருவருக்கு ஹம்முன் அவ் ஹசனுன் கவலை ஏற்பட்டால் என்ன செய்யணும் இந்த திக்கிரை இந்த துவாவை நீங்கள் என்ன செய்யுங்க ஓது என்ன துவா அது அல்லாஹும்மா இன்னி அபுதுக வபுனு அபதிக வபுனு அமதிக் ஓதுங்க நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கவாஉக் அஸ்அலுக பிகுல் இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக் அவ் அன்சல்தஹு ஃபி கிதாபிக் அவிஸ்தஸரத பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக் ரசூலுல்லாஹ் இவ்வளோ சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க அன் தஜ்அலல் குர்ஆன ரபீஅ கல்பி குலூபன்றது பன்மையா அன் தஜ்அலல் குர்ஆன ரபீஅ கல்பி வநூர சதரி வஜலா ஹுஸ்னி வதஹாப ஹம்மி சுபஹானல்லாஹ் பாருங்கள் எவ்வளோ இந்த துவாவை நமக்கு ஒரு பயானாக பண்ணலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இன்ஷால்லாஹ் அந்த துவாவை எதிர்காலத்து நம்ம ஒரு பயானாக செய்வோம் அல்லாஹு தாலா அதாவது எப்படி ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கவலை ஏற்பட்டால் கவலை என்பது ஹம்முன் அவ் ஹசனுன் ரசூலுல்லாஹ் ரெண்டு வார்த்தையும் சொல்கிறாங்க ஹம்முன் ஹசனுன்னு சொன்னால் சில பேர் கடந்த காலத்தை நினச்சி எப்படி இருக்கும் கவலைக்கு கடந்த காலத்தை நினச்சி கவலைப்பட்டது
அல்லது வேற கவலை பிரிக்கும் நிகழ்காலம் வரக்கூடிய காலத்தை நினைச்சு கவலைப்பட்டது. கவலை என்பது எதோட சம்பந்தப்பட்டது? கல்போட சம்பந்தப்பட்டது. அப்ப இப்படி கவலை ஏற்பட்டால் அல்லாஹும்ம இன்னி அபுதுக் அபுனு அபதிக், நம்முடைய உபூதியத் நம்முடைய அடிமைத்துவத்தை அல்லாஹிடத்திலே சொல்லிவிட்டு அல்லாஹுடைய பேர்களை நாம் வசீலாக வைத்து கேட்கிறோம். அல்லாஹுடைய பேர்களை அல்லாஹும்ம இன்னி அபுதுக்கன்னு சொல்ற என்ன கருத்து? யால உண்டு நான் அடிமை, வபுனு அபதி சொல்லுங்க, நான் உன்னுடைய அடிமையின் மகன், உன்னுடைய அடிமை பெண்ணுடைய மகன். இப்படி நம்ம நம்முடைய அடிமைத்துவத்தை சொல்கிறோம். இப்படி சொல்லிட்டு அஸ்அலுக பிகுல்லிஸ்மின் ஹுவலக் சம்மைத பிஹி நஃப்ஸக், யாழ்லா உனக்காகவே நீ தெரிவு செய்த உன்னுடைய பெயர்கள், அல்லாவுடைய பெயர்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியுமா? யாருக்கு சொல்லல? அல்லாவுடைய பெயர்களுடைய எண்ணிக்கை 99. அது ரசூல்லாங்க நமக்கு சொன்னது குர்வான் ஹதீஸ் வரக்கூடிய பெயர்கள். அல்லாவுடைய பெயர்களுடைய எண்ணிக்கை யாருக்கு முன்னாடி தெரியும்? அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். பாருங்க இந்த துவாலே ரசூல்லாங்க அல்லாவுடைய பெயர்களை வசீலாவாக அல்லாவிடத்தில் உதவியாக வைத்து கேட்கிறார்கள். அல்லாவுடைய பெயர்களை வசீலாக வைத்து வகதா அஸ்அலுக பிகுல்லிஸ்மின் ஹுவலக சம்மைத பிஹி நஃப்ஸக், உனக்கு நீ சூட்டிக்கொண்ட பெயர்கள். அவு அல்லம் தஹு அஹதன் மின் ஹல்கிக், உன்னுடைய அடியார்கள் யாருக்காவது நீ கற்றுக் கொடுத்த பெயர்கள். அது நபிமார்களாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், நல்லடியார்களாக இருக்கலாம், நீ கற்றுக் கொடுத்த பெயர்கள். அவு அன்சல் தஹு ஃபி கிதாபிக், உன்னுடைய புத்தகத்திலே வேதங்களிலே இறக்கிய பெயர்கள். அவிஸ்தரத பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக், உன்னுடைய மறைவான அறிவிலே நீ தெரிவு செய்த உனக்காக வேண்டி தெரிவு செய்த பெயர்கள். அது எவ்வளோ ஒன்று நமக்கு சொல்லலுமா? அது அந்த எண்ணிக்கை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். சுபஹானல்லா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஜிஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி, யா அல்லாஹ் உன்னுடைய மகத்தான அந்த கலாம் அல் குர்ஆனை என்னுடைய உள்ளத்துக்கு வசந்தமாக ஆக்கிவிடுவாயாக. என்னுடைய உள்ளத்துக்கு எப்படி ஆகும்? நீ வசந்தமாக ஆக்கிவிடுவாயாக. வனூர சதுரி, என்னுடைய நெஞ்சிக்கு அதை பிரகாசமாக பேரொளியாக ஆக்கிவிடுவாயாக. பாருங்க இந்த துவா ஒன்றே போதும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் எதோட அல் குர்ஆனோட எந்தளவு தொடர்பாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்துக்கு அல் குர்ஆன் வசந்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை நம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால், நபி அவர்கள் இந்த பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தருகிறார் என்றால், அதே போல் நம்முடைய நெஞ்சுக்கு எப்படி இருக்கணும்? ஒளியாக பிரகாசமாக ஆக்கிவிடுவாயாக. அதே போல் வஜலா ஹுசினி, என்னுடைய கவலைகளை போக்கக்கூடியதாக இந்த குர்ஆன் என்னுடைய கவலைகளை போக்க வேண்டும். வதஹாப ஹம்மி, என்னுடைய அனைத்து, அதுவும் கவலைகள் தான், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கடந்த கால நிகழ்கால எதிர்கால அனைத்து கவலைகளையும் அல் குர்ஆன் போக்கிவிட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அல் குர்ஆன் ரபீஅ கல்பி, என்னுடைய உள்ளத்துக்கு வசந்தமாக ஆக்கிவிடுவாயாக. வசந்த மனுஷனா உங்களுக்கு தெரியும் வசந்த காலம். வசந்த காலம் என்பது எப்படி சொல்லுங்க? வசந்த காலம் வந்தால் எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும், அப்படியே இல்லையா? அதாவது காய்ந்த இறந்த செத்த பூமி மலையின் மூலமாக என்ன செய்யும்? உயிர் பெறும். உயிர் பெற்றால் என்ன? தாவரங்கள் பூக்கள் எல்லாம் வளர்ந்து எப்படி ஆகிடும்? பசுமையாக ஆகிவிடும். அப்போ அல்லாஹு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துக்கு அல் குர்ஆனை எப்படி ஆக்கணும்னு சொல்கிறாங்க? வசந்தமாக ஆக்கிவிடுவாயாக. அப்படி அல் குர்ஆன் நமக்கு வசந்தமாக ஆகிவிட்டால், நம்முடைய நெஞ்சிக்கு அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை பேரொளியாக ஆக்கிவிட்டால், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும், நம்ம கடந்த வகுப்புகளையும் பார்த்த நோய்கள் சொன்னால் மார்க்க ரீதியான நோய்களாக இருக்கலாம். அதில் ஆகப்பெரிய நோய் எது சொல்லுங்க? நம்ம பார்த்த குஃபுர், இறை நிராகரிப்பு, ஷிருக், இணை வைப்பு, நிஃபாக், நயவஞ்சகம், ரியா, முகஸ்துதி, அதே போன்ற என்ன வேறு வேறு நோய்கள், என்னென்ன மார்க்க குறைபாடு இருக்கிறதோ, பெருமை, தற்பெருமை, பொறாமை, குரோதம், விரோதம், என்னென்ன தப்பெண்ணங்கள், எதெல்லாம் நோய்களாக இருக்கோ எல்லாம் எதன் மூலமாக அல் குர்ஆன் வசந்தமாகிவிட்டால் என்ன செஞ்சிடும்? அது
எல்லாம் செத்து மடிஞ்சு விடும், எல்லாம் போயிடும், அப்படியே இல்லையா? அதே போல் உள்ளத்தில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய உலக சம்பந்தமான கவலைகள், நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தமான கவலைகளாக இருக்கலாம், நம்முடைய குடும்பம் சார்ந்த கவலைகளாக இருக்கலாம், நம்முடைய அதே போன்று பொருளாதாரம் சம்பந்தமான கவலை எதுவாக இருந்தாலும், அல்லாஹு தஆலா ஒரு அடியான் ஒரு ஆணும் பெண்ணும் குர்ஆனுடன் எந்த அளவு சம்பந்தப்பட்டிருக்கிறானோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சிடும், அது நம்முடைய அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் இல்லாமலாக்கிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு நம்ம ரமதானில் மட்டும் குர்ஆன் எடுத்தால் நம்முடைய உள்ளத்துக்கு வசந்தமாக இருக்குமா? அல்லது எப்பொழுதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது குர்ஆனை பிறட்டினா கிடைக்குமா? இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் குர்ஆன் எதற்காக வேண்டி இறக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை மறந்து என்ன செய்யறது, பிதியத்தான விஷயங்களை செஞ்சுட்டிருப்பாங்க. வீட்டில் ஏதாவது எது விழுந்தா, மௌத்து விழுந்தா, அதை ஓதுறதுக்காக ஹத்தமுல் ஓதுறதுக்காக என்ன செய்யறது, எதை பிறட்டுறது, குர்ஆன் எடுக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படியெல்லாம் செஞ்சு எதுவாக நம்முடைய உள்ளத்துக்கு வசந்தமாக இருக்குமா? வசந்தமாக இருக்காது. அன்புக்குரிய சகோதரர், எனவே நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும்னு சொன்னால், நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் குர்ஆன் தத்பூர், குர்ஆன் எப்படி நம்ம குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். அப்போ ஆய்வு செய்வதற்கு முன்னால் என்ன செய்யணும், நம்ம குர்ஆனை படிக்கணும், வாசிக்கணும். அதற்கு முன்னால் நம்ம அல் குர்ஆன் என்ன செய்யணும், நேசிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அறிஞர்கள் சொல்லும் பொழுது நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்கு, அதாவது லுசூமு ஹிலக்கு திக்ரி வல் இல்ம், எப்பொழுதும் இறை நினைவை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய நினைவு, அப்படி அல்லாஹ்வுடைய நினைவை ஏற்படுத்தக்கூடிய மஜ்லிஸுகளை நாம் உட்காரணும். அது நேரடியாக இருக்கக்கூடிய மஜ்லிஸாக இருக்கலாம். இது நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் சமூக வலைதளங்களூடாகவும் அது அப்படியான வசதி நமக்கு என்ன செஞ்சுக்கிறான், ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அது எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயத்தில் அப்படியான மஜ்லிஸுகளிலே வகுப்புகளை நம்ம கலந்து கொள்ளணும். வல் இல்ம், அடுத்ததாக என்ன, மார்க்க சஃபைகளில், எந்தளவு மார்க்க சஃபைகளிலும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுன்னா பேசப்படக்கூடிய, கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய திக்ரை நினைவுபடுத்தக்கூடிய அந்த சஃபைகளில் நாம் எந்த அளவு நம்முடைய நேரங்களை கழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான செய்யும் அதிகரிக்கும். அது கலகான உதாரணம், நாம் அதிகமாக இந்த செய்தியை கேட்டுக்கிறோம். அதாவது ஹந்தலா இப்னு ரபி ரதியல்லாஹுடைய ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். இவர் வந்து வக்கானமின் குத்தாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி அவர்களுக்கு சில எழுத்தாளர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வஹி குர்ஆன் எழுதும் பொழுது இறங்கும் பொழுது என்ன செய்வாங்க, எழுதுவார்கள். அதில் ஒரு எழுத்தாளர் தான் யார், ஹந்தலா ரதியல்லாஹு தஆலா. அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை பாருங்கள், லக்கியனி அபூபக்ரின், அபூபக்ரனை சந்தித்தார் ரதியல்லாஹு அன்ஹு. அவங்க கேட்குற கைஃப் அந்தயா ஹந்தலா, ஹந்தலாவே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சுகம் விசாரிக்கிறாங்க, நிலம் விசாரிக்கிறாங்க. ஹந்தலா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா என்ன செஞ்சிட்டார், முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்கிறாங்க. ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர் தாங்கதா, அவங்க சொல்கிறாங்க ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, சுப்ஹான் அல்லாஹ் மா தகூல் குல்து நகூனு இந்த ரசூலுல்லாஹ். அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸ் இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் சரசவுடைய மஜ்லிஸ் இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுது, யுதக்கிருனா பின்னார் வல் ஜன்னா, நபி அவர்கள் என்ன செய்வாங்க, சுவர்க்கத்தையும் நரகத்தையும் நமக்கு நினைவுபடுத்துவார்கள், சொர்க்கத்தையும் நரகத்தையும் சொல்வார்கள். க அன்னா ரஐ ஹத்தா க அன்னா ரஐ ஐனின், நபி அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது நாம் நம்முடைய கண்களால் சொர்க்கத்தை பார்ப்போம், அது போன்றிருக்கும். அது நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வார்கள், நபி அவர்கள் அப்படி நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யும் பொழுது நாம் நரகத்தை கண்களால் பார்ப்பது போன்றிருக்கும். ஃபைதா ஹரஜினாமின் ஐந்து ரசூலுல்லாஹி ஸல்லம் ஆஃபஸ்னல் அஸ்வாஜ வல் அவுலாத், அவங்க சொல்லுவாங்க வல்லையாத், நாம் நபியர்களுடைய மதிசிந்து வெளியே வந்து வீட்டுக்கு போயிட்டோம் என்று சொன்னால் யாரோட கலந்துடுவோம், நம்முடைய குடும்பங்களோட கலந்து விடுவோம். வனசீனா கசீரன், அதிகமானதை என்ன செஞ்சிடுவோம், மறந்து விடுவோம். அந்த நேரத்தில் பாருங்கள், சுப்ஹான் அல்லா, கால அபூபக்ரின் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்கிறாங்க, ஃபவல்லாஹி இன்னா லனல்கா மிஸ்லஹாதா, நாங்களும் இது போன்ற உணர்வை எங்களுக்கு இப்படி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ரசூலாவோட இருக்கும் பொழுது நம்முடைய ஈமான செய்து அதிகரிக்கிறது, அப்படியே இல்லையா? வீட்டுக்கு வந்தால் என்ன செய்து நிறைய விஷயங்களை மறந்துடுறோம் என்று யார் சொல்கிறாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சுபஹான், அவங்களோட பணிவை பாருங்கள்,
அவங்கள்ட்ட என்ன தட்புகழ்ச்சி என்றதே என்ன இல்லை இருக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எவ்வளோ தொழுகையாளிகளாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்திலே அதை கபூல் செய்யப்படுவதற்கு நாம் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். நாம் எவ்வளோ அமல்கள் செய்தாலும் என்ன உள்ளத்திலே ஒரு அணுகளவும் என்ன செய்யக்கூடாது, தற்பெருமை வந்துவிடக்கூடாது. எப்படி பெருமை வேண்டா, அதான் அறிஞர்கள் சொல்வார்கள் நபியர்களுடைய ஹதீஸ்களை வைத்து, நாம் தொழுகைகளில் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் எல்லாத்திலே பேணுதலாக இருந்தாலும் நம்ம எப்படி நினைக்கக்கூடாது, நம்ம செய்கிறதால எங்கே போயிடலாம், இது மட்டுமே நமக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருமோ நம்ம என்ன செய்ய நினைக்கக்கூடாது. அப்படி வந்துச்சுட்டு சொன்னால் அது என்னது, அது நம்மளே ஒரு பெருமைப்படுற மாதிரி ஆகிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அபூபக்கர் எல்லாம் சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் வாங்க யார்கிட்ட போவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட செல்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவங்கள்ட்ட போய் விஷயத்தை சொல்கிறாங்க. நபி என்ன சொன்னாங்க தெரியுமா, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் ததூமூன அலா மா தகூனூன இந்தி, சொல்கிறாங்க வஃபீத் திக்கிரி, நீங்கள் என்னுடன் இருக்கும் பொழுது அதே மாதிரி நீங்கள் நிரந்தரமாக இருந்தால், 24 மணித்தியாலமும் எப்படி இருந்தா அதே மாதிரி என்னோடு இருக்கும் பொழுது அதே மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால், லசா ஃபஹத் குமுல் மலா இகத்து அலல் ஃபுர் அலா ஃபுருஷிக்கும் வஃபீ துருக்கிக்கும் என்று சொல்கிறாங்க. மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, நீங்கள் உறங்கக்கூடிய விருப்புகளிலே வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, உங்களோட முசாஃபகா செய்வாங்க. யார் அதே மாதிரி இருந்தால் மலக்குமார்கள் எங்கே வந்து உங்களோட முசாஃபா செய்வாங்க, நீங்கள் உறங்கக்கூடிய படுக்கக்கூடிய விருப்புகளிலே வந்து முசாஃபகா செய்வார்கள். வஃபீ துருக்கிக்கும், நீங்கள் நடக்கக்கூடிய பாதைகளிலே வந்து யார் முசாஃபா செய்வாங்க, மலக்குமார்கள் முசாஃபகா செய்வார்கள். வலாக்கின் யா ஹந்தலா சா அத்தன் வசா ஆண்டு சொல்கிறாங்க. என்ன செய்யும், என்னோட இருக்கும் பொழுது எப்படி இருப்பீங்க நீங்கள், அதே அந்த சிந்தனையில் இருப்பீங்க, சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி இருக்குது, நரகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போயிருந்தாங்க நினைச்சா எப்படி, அதை மறக்கிறல்ல, இப்படி தான் என்ன அதில் கொஞ்சம் ஒரு குறைவு ஏற்படும். அதனால் என்ன செய்யக்கூடாது, மஹரிபுக்கு ரசூலுல்லாஹி மதீனத்தில் பயானை கேட்டு போய் திரும்ப இஷாவுக்கு பள்ளிக்கு வராமல் என்ன செய்யறல்ல, அதனால் நம்ம இப்படி நினைக்கக்கூடாது. அப்படி இல்லை, எல்லாத்துலேயும் பேணுதலாக இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், உள்ளத்திலே இப்படியான சிந்தனைகள் வரும் பொழுது அவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம உள்ளத்தில் எது வந்துட்டு, நிஃபாக் வந்து விட்டது. நம்மில் அதிகமான என்ன செய்கிறோம், நம்ம நம்மளே பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் எவ்வளோ குறைபாடு இருக்கும், வணக்க வழிபாடுகளில் இபாதத்துகளில் எவ்வளோ குறைபாடு இருக்கும், ஆனால் நம்ம நினைக்கிறது நாங்கள் டாப் லெவல் ஈமான் இருக்கிறோம், எங்களை விட்டால் யாருமே இல்லை என்று என்ன நாம் அப்படி நினச்சி கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த இது மூலமாக நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், எந்தளவு நம்ம இல்முடைய திக்ருடைய சஃபைகளிலே அதிகப்படுத்துவோம் அந்தளவுக்கு நம்முடைய ஈமான் என்ன செய்யும், அதிகரிக்கும், ஈமான் பாதுகாப்பாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்கள் சஹீல் புகாரில் வரக்கூடிய சில செய்திகளை பார்த்தோம்னு சொன்னால், அதாவது மாலிக் இப்னு அல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு, இவர் ஒரு வாலிபர், அவர் சொல்கிறாரு, அதைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வனஹ்னு ஷபபா, சொல்கிறாங்க நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தோம், அதாவது நாமும் சில வாலிபர்களும், நாமும் சில வாலிபர்களாக இருக்கும்பொழுது ரசூல் அங்கள்கிட்ட வந்தோம். ஷபபத்துன் முத்தகாரிபுன், கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே வயசுக்காரவங்க சொல்கிறாங்க. ஃபஅகம்னா இந்தஹு இஷ்ரீன லைலத்தன், அவங்க சொல்கிறாங்க நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 20 இரவு தங்கி இருந்தோம். சுப்ஹானல்லாஹ், எத்தனை இரவுகள், 20 இரவுகள் தங்கியிருந்து எதை படித்தோம், மார்க்கத்தை படித்தோம் என்று சொல்கிறார்கள். அப்போ 20 நாள் இருந்துட்டாங்க. இவங்களுடைய நிலைமைகள் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, இவங்கள பார்த்தா இவங்களை வீட்டுக்கு திரும்புறதுக்கு என்ன செய்கிறாங்க, இவங்க ஆசை வைக்கிறாங்க. அவங்களோட பேச்சு நடவடிக்கைலாம் இப்போ 20 நாள் இருந்து பின்னால் எங்கே வீட்டுக்கு செல்வதற்கு ஆசை வைக்கிறார்கள், வீட்டுடைய நினைவுகள் இவர்களுக்கு வந்து விட்டது. நபி அங்கே சொன்னாங்க, இருஜியூ இலா அஹலிக்கும், என்ன செய்யுங்க நீங்கள் உங்களோட குடும்பத்திட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, போயிடுங்க. வமுருஹும், அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நான் சொன்ன மார்க்க விடயத்தை அவர்களுக்கு எத்தி வையுங்கன்னு சொல்கிறாங்க. வசல்லு கமா ரஐது மூனி உசல்லி, இந்த செய்தி இந்த ஹதீஸ்லாம் வருது. யார், மாலிக் இப்னு அல் ஹுவைரிஸ், அல்லாஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். என்ன சொல்கிறாங்க, வசல்லு கமா ரஐது மூனி உசல்லி,
நீங்கள் எண்ணெய் எப்படி தொழ கண்டீர்களோ அப்படியே நீங்கள் செய்யுங்க, நீங்களும் தொழுது கொள்ளுங்கள். அப்போ 20 நாள் இருந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஈமான படிக்கிறாங்க, தொழுகையை படிக்கிறார்கள், எல்லா மார்க்க விடயங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். வீட்டுக்கு செல்லும் போது அவர்கள் திரும்பும் போது ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, வசல்லு கமா ரஅய்து மூனி உசல்லி, நான் எப்படி என்னை தொழ கண்டீர்களோ அப்படியே நீங்களும் தொழுது கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் மார்க்க சபைகளில் குறைஞ்சது என்ன செய்கிறது, மார்க்க வகுப்புகளிலே நாம் ஒரு வாரத்தில் மார்க்க வகுப்பு நடக்கிறதா தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம், குர்ஆன் ஹதீஸுடைய செய்திகளை படிக்கும் பொழுது நம்முடைய ஈமானிலே மாற்றம் ஏற்படும். ஈமானிலே குறைவு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, நாம் அல்குர்ஆனுடைய வசனங்களை கடந்த வகுப்பில் பார்த்தோம். அப்போ நம்முடைய ஈமான் பலவீனமாகும் பொழுது இப்படி மார்க்க சபைகளிலே மார்க்க வகுப்பிலே கலந்து கொள்ளும் பொழுது இன்று இணையதளத்தூடாகவும் நமக்கு என்ன செய்யலாம், மார்க்க வகுப்பிலே கலந்து கொள்ளலாம். எனவே இப்படி நாம் கலந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், ஈமான் பலவீனமாக நமக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், முசாஹபத்து சாலிஹீன், எப்பொழுதும் எப்படி சொன்னால் சாலிஹீன்களுடன் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சாலிஹீன்கள் சொன்னால் யாரு, நல்லவர்கள். சாலிஹீன்கள் சொன்னால் யாரு, நல்ல மக்கள். நல்ல மக்கள் சொன்னால் மார்க்க பேணுதல் உள்ள மக்கள், மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்கள், வணக்க வழிபாடுகளே பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள், இப்படியான மக்களுடன் முசாஹபான்னு சொன்ன என்ன, தோழமை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களுடைய ஈமானை அதிகரிக்கும். அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அர் ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி ஃபல் யந்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், என்னென்னு சொன்னால் ஒரு மனிதர் அவருடைய நண்பரின், ஹலீல் என்றால் உற்ற நண்பர், ஹலீல் என்ற வார்த்தை என்ன, உற்ற நேசன், உற்ற நண்பர், அவருடைய நண்பரின் மார்க்கத்திலே இருக்கிறார் என்று ரபி சொல்கிறாங்க. ஒரு மனிதர் யாருடைய மார்க்கத்தில் இருக்கிறாரு, தன்னுடைய நண்பரின் மார்க்கத்திலே இருக்கிறார். எனவே ஃபல் யந்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், நீங்கள் நட்பு வட்டாரத்தை நண்பர்களை தெரிவு செய்யும் பொழுது நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஒருவரும் என்ன செய்யுங்க, இது ஆண்களும் தான் பெண்களும் தான், நம்முடைய நட்பு வட்டாரம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும், நம்முடைய தீனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல், நம்முடைய தீனை கூட்டக்கூடியவாறு, நம்முடைய ஈமானை கூட்டக்கூடியவாறு, வணக்க வழிபாடுகள் ஆர்வம் ஏற்படுமாறு அப்படி நடந்து கொள்ளக்கூடிய அப்படியான தோழமை நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், லா தஸ்ஹப் இல்லா அஹத ரஜுலைன் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் தோழமை ஏற்படுத்தி கொள்ளணும் எப்படின்னு சொன்னால், நண்பர்களாக தெரிவு செய்யணும், இரண்டு மனிதர்களை தவிர யாரையும் தோழமை எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்கிறாங்க. வேகுதா, ரஜுலுன் சொல்கிறாங்க பாருங்க, ரஜுலுன் தத்த அல்லமு மின்ஹு ஷைஎன் ஃபி அம்ரி தீனிக்க ஃபயன் ஃபவுக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படியான முதல் மனிதர் யாருன்னு சொன்னால், நீங்கள் தோழமையாக நட்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதர், அவர் தத்த அல்லவு மின்ஹு ஷைஎன் ஃபி அம்ரி தீனிக்கா, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க விஷயத்தில் ஏதாவது ஒன்று அவர் என்ன செய்வார், உங்கள்கிட்ட இருந்து படித்து கொண்டே இருப்பார். வேணதா, இல்லை தத்த அல்ல மின்ஹோன் அவர்கிட்ட இருந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு தேவையான மார்க்க விஷயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, அவற்றிலிருந்து படித்துக் கொள்வீர்கள், கற்றுக்கொள்வீர்கள். ஃபயன் ஃபவுக், அது உங்களுக்கு என்ன செய்யும், பயனளிக்கும். அவு ரஜுலும் துஅல்லிமுஹு ஷைஎன் ஃபி அம்ரி தீனிஹி ஃபயக்குபலு மின்க, என்ன சொல்கிறாங்க, அல்லது நீங்கள் என்ன செய்வீங்க, அவருக்கு மார்க்க விஷயத்தை படித்து கொடுப்பீங்க, அவர் அதை உங்களிடத்திலிருந்து கபூல் ஏற்றுக்கொள்வார், அது அவருக்கு என்ன செய்யும், பயனளிக்கும். இப்படித்தான் தோழமை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்ன சொன்ன, உங்களுக்கு சுருக்கமாக சொன்ன எப்படி என்றால், அவர்கிட்ட எங்களுக்கு என்ன செய்யணும், நம்முடைய மார்க்கத்தில் பயன் நன்மை ஏற்பட வேண்டும், நம்மகிட்டிருந்து அவருக்கு என்ன செய்யணும், மார்க்கத்திலே மார்க்க விஷயத்திலே பயன் ஏற்பட வேண்டும். இப்படி சொல்லிட்டு அறிஞர் சொல்வார்கள், வஸ்தாலிசு ஃபஹரு மின்ஹு, இதை தவிர மூன்றாவது நபர் வந்து நீங்கள் என்ன செய்யணுங்க, விரண்டோடி விடுங்கன்னு சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்முடைய தோழமை, நாம் எடுக்கக்கூடிய நட்பு, அது நம்முடைய எந்த நட்பாக இருக்கலாம், நம்ம எதில் முக்கியத்துவம் கொடுக்கணும், எதில் சொல்லுங்க, மார்க்க விஷயத்தை பார்க்கணும், மார்க்க விஷயத்தை பார்க்கணும்.
அப்ப ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் சொல்றாங்க அர் ரஜுலு அலா தீனி கலீலிஹி ஃபல்யஸ்ர் அஹதுக்கும் மை யுஹாலில். இன்னைக்கு நீங்க சமூக வலைதளங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த ஹதீஸ் நபி எங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் அவருடைய நண்பரின் மார்க்கத்திலே இருக்கிறார், அது மார்க்கம் என்று சொன்னால் மார்க்கத்தில் வரக்கூடிய எல்லா பண்புகளும் வரும், நட்பண்புகளும் வரும், ஏனைய வணக்க வழிபாடுகளும் வரும், அதே அகீதாவுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும். இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சமூக வலைதளங்களில் ஒவ்வொருவருடைய இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டால், முகநூலை எடுத்துக்கொண்டால், எல்லாருக்கும் எதிரிக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் ஒரு பட்டியல் இருக்கா இல்லையா? அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கணும், நம்முடைய அந்த நண்பர்கள் பட்டியலில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களுடைய மார்க்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம், அப்படியே இல்லையா? நம்முடைய நண்பர்கள் பட்டியலில் யார் இருந்தால், சினிமாவை நேசிக்கக்கூடியவர்கள், இசைகளை நேசிக்கக்கூடியவர்கள், வீணான காரியங்களை நேசிக்கக்கூடியவர்கள், அதை பகிரக்கூடியவர்கள், இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம், அதிலே என்ன செய்வோம், உள்வாங்கப்படுவோம். நம்முடைய ஈமானுக்கு அது பாதிக்குமா இல்லையா? பாதிக்கும், நம்முடைய ஈமானுக்கு பாதிக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு எத்தனையோ வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கா இல்லையா, வாட்ஸ்அப் குடும்பங்கள் நிறைய இருக்கு. அப்போ நாம் பார்க்க, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புகள், அது ஃபேமிலி குரூப்பாக இருக்கலாம் அல்லது நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம், நம்முடைய வாட்ஸ்அப் குடும்பங்களிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள், அதாவது நமக்கு நன்மை தரக்கூடிய பயனளிக்கக்கூடிய இருக்கிறார்களா, அல்லது நம்மை மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். என அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்கு எப்பொழுதும் நாங்கள் நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை தெரிவு செய்ய வேண்டும். அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதாவது இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, முஜாலசத்து ஸாலிஹீன் துஹவ்விலுக மின் சித்தத்தின் இலா சித்தத்தின் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லவர்களுடன், நல்ல மக்களுடன் நட்பாக இருப்பது, அது உங்களுக்கு ஆறு விஷயத்திலிருந்து ஆறு விஷயத்தின் பக்கம் உங்களை திருப்பும் என்று சொல்கிறார்கள். என்னென்னு சொன்னால், மின ஷக்கி இலல் யக்கீன், உங்களது எப்பொழுதும் மார்க்கத்திலே சந்தேகம் இருந்தால், ஷக்குன்னு சொன்னா சந்தேகம் இருந்தால், ஒரு ஷக் இருந்தால், இதில் யக்கீன் எதன் பக்கம் நல்ல நட்பு உங்களை கொண்டு போய் சேர்க்கும், யக்கீனின் பக்கம். யக்கீன் சொல்றேன், உறுதியின் பக்கம், மார்க்கத்திலே உங்களுக்கு உறுதி ஏற்படுத்தும். நம்முடைய நட்பு வட்டாரம் எப்படி இருந்தா, மார்க்கத்தில் சந்தேகம் கொண்டவர்கள், மார்க்கத்திலே குறை காணக்கூடியவர்கள் நம்ம நட்பு வட்டாரம் வச்சா நம்ம என்ன செய்வோம், நமக்கு இன்னும் என்ன செய்யும், சந்தேகம் கொடுமா இல்லையா? நம்ம சட்டம் யோசிப்போம், இன்றைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், அல்லாஹ் நம்ம அனைவரும் பாதுகாக்கணும், எவ்வளோ ஹதீஸ்கள்லாம் என்ன செய்கிறாங்க, மறுத்து கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்களை விமர்சனம் செய்ய கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை இப்போ எப்பொழுது ஃபாலோ பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், இவர் சொல்கிறது சில டைம் நம்ம யோசிப்போம், இவர் சொல்கிறது கரெக்ட் மாதிரி இருக்கு, இவர் சொல்கிறது சரி மாதிரி இருக்கு, அப்படியான ஒரு எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தை யார் கொண்டு சேர்த்துருவான், ஷைத்தானா, இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்துவான். எனவே நம்முடைய வட்டாரம் எப்படி கொடுக்கும், நல்ல வட்டாரமாக இருக்கணும், நல்ல நட்பாக இருக்க வேண்டும். வமினர் ரியா இல் இஹ்லாஸ் சொல்கிறாங்க, நல்ல நட்பு பாருங்கள், உங்களிடம் முகஸ்துதி இருந்தால் அவரை மூலமாக உங்களுக்கு எது கிடைக்கும், இஹ்லாஸின் பக்கம் அவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நல்ல நட்பை நாம் தெரிவு செய்தால், வமினல் கஃப்லத்து இல திக்ரி, கஃப்லான்னு சொன்னால் மறதி, மறதி என்ன, சும்மா என்ன, இப்போ சாதாரண மறதி அல்ல, வீட்டில் வந்து என்ன செய்கிறது, ஆஃபீஸ் ஆவியை வச்சுட்டு போகிறது, அல்லது எதை வச்சுட்டு போகிறது, மொபைலை வச்சுட்டு போகிறது, அல்லது வேறு வேறு விஷயம், அந்த மறதி இல்லை. இந்த கஃப்லான்னு சொன்னால் மார்க் அல்லாவை மறக்கிறது, ஓகேதா, அல்லாவை மறந்தால், அல்லா இறை நினைவை மறந்தால், வணக்க வழிபாடுகளை மறந்தால், தொழுகையை மறந்தால், அல்லாவுடைய கலாமை மறந்தால், இப்படியான கஃப்லா. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல நட்பை தெரிவு செய்தால் உங்களுடைய இப்படியான மார்க்கத்திலே மறதி இருந்தாலும் இல திக்ரி, இறை நினைவின் பக்கம் அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு அழகான உதாரணம் சொல்லலாம், நம்முடைய நண்பர்கள், நம்ம நல்ல நண்பர்களை தெரிவு செய்தால், சில டைமுக்கு நம்ம ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரம் எதை மிஸ் பண்ணினோம்னு சொன்னால், ஐசிசி பயான், வாராந்த பயான், அல்லது ஒரு மார்க்க வகுப்பை தவறிட்டோம்னு சொன்னால், நல்ல நண்பர்கள்னு சொன்னால் என்ன செய்வாங்க, கால் பண்ணி கேட்பாங்க, என்ன ரெண்டு வாரம் உங்களை காணலையே, அப்படியே இல்லையா? சில டைமுக்கு இவர் உலக ஏதாவது ஒரு சூழலில் இருந்திருப்பார்,
அல்லது சில டைம் ஷைத்தான் கொஞ்சம் விளையாடி என்ன செய்ய எந்திரிப்பான், அங்கே எல்லாம் எந்துக்கு போய் நேரத்தை கழிக்கிறது, ரெஸ்ட்டாக நல்லா என்ன செய்யலாம், தூங்கலாம் தானே என்று அப்படியும் வந்திருக்கும். அல்லது சில டைமுக்கு இன்னும் ஷைத்தான் கொஞ்சம் விளையாடி இவர் மார்க்கத்திலிருந்து கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், அப்படி தூரமாயிட்டு போயிருக்கலாம். அப்போ இவர் நல்ல நண்பர்களை தெரிவு செய்திருந்தால் அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, ஷைத்தான் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்க பார்த்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, அல்லாவோட உதவியால் அப்படி இறை நினைவு பக்கம் திருப்பி எடுத்துருவாங்க. வாங்கதா, இதற்கு மாற்றமாக நம்முடைய நண்பர்கள் எப்படி இருந்தால், தொழுகையும் இல்லை, அமளி இபாதத்தும் இல்லை, மார்க்க வகுப்புகளுக்கு வரல, வேறு விதமான நண்பர்களாக இருந்தால் நம்ம இங்கே வாரத்தையும் என்ன செய்வாங்க, நிறுத்த பார்ப்பாங்க. அப்படியே இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே, வமினர் ரகபத்தி ஃபித்துன்யா இல ரகபத்தில் ஆகிறா சொல்கிறாங்க. அதான் உலக ஆசை, ரகபத்தன்னு சொன்னால் எப்பொழுதும் உலகத்துடைய சிந்தனை, உலகத்தை பற்றியே யோசிக்கிறது, உலகத்துடைய பேராசை ஆசை. அதிலிருந்து இல ரகபத்தில் ஆகிறங்க, இதன் பக்கம் கொண்டு போய் ஆகிராவின் பக்கம் உங்களை திருப்புவார்கள், ஆகிரத்துடைய வழிகாட்டலை கற்றுருவாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யறது, எப்போ பார்த்தாலும் எதை பேசி கொண்டிருக்கிறது, உலக விஷயத்தை மட்டும்தான் பேசுகிறது. ஆ, எப்பொழுதாவது பள்ளியை பற்றி பேசுறீக்கா, மசீதை பற்றி பேசிக்கா, குர்வானதை பற்றி பேசிக்கா, அல்லது பயான் பற்றி, எதுவும் இல்லை. எது என்னென்ன உலகத்துடைய விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும்தான் பேசுகிறது. வேணுதா, நம்ம உலகத்தை பேசாமல் உலக அப்படி என்று மார்க்கம் அப்படி சொல்லலை. ரகுபத் சொன்னால் எல்லாத்துலேயும் முழு மூச்சாக எந்த ஆசை இருக்கும், உலக ஆசை மட்டும்தான், உலக ஆசை மட்டும்தான். அப்படியாக இருந்தால் நம்மிடத்திலே வந்தால், நம்முடைய நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால், மார்க்க பற்றுள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, நம்ம கொஞ்சம் உலகத்திலே மூழ்கி இருந்தால் என்ன செய்வாங்க, இன்னை உட்படுத்துவாங்க. ஏன், நீங்கள் உலகத்துக்கு பின்னாலே போயிட்டு இருக்கிறீங்களே, எட்டு அவர் பத்து அவர் உலகத்துக்கு பின்னாலே தான் போனால் பரவாயில்ல, நாலு அவர் தான் நீங்கள் தூங்குறீங்க, அடுத்தெல்லாம் என்ன செய்கிறீங்க, துனியாவுக்கு பின்னாலே போயிட்டு இருக்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க இப்படி, தொழுகிறதுக்கு கூட நேரம் இல்லை, தொழுகிறதே கஷ்டப்பட்டு தான் தொழுகிறோம், அந்தளவு என்ன பிஸின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன, ரஹ்பத்து ஃபி துன்யா, தொழுகிறதுக்கு ஒரு மனுஷன் நேரம் இல்லைன்னு சொன்னால் என்ன, முதலாக யோசிக்கணும், இவன் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். முதலாவது அறிஞர்கள் இப்படியான வார்த்தைக்கு விளக்கம் சொல்வார்கள் எப்படின்னு சொன்னால், முதலாவது இவன் அல்லாவை சந்திப்பதற்கு இவனுக்கு என்ன இல்லை, நாட்டம் விருப்பம் இல்லை. அதை விட ஆபத்தை தெரியுமா, அறிஞர்கள் சொல்வார்கள், இவனை சந்திக்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் இல்லை, அல்லாவுடைய நாட்டம் இல்லை, அல்லாவுடைய தௌஃபீக் இல்லை. நம்ம இதை பெருமையாக நினைப்போம், நம்ம எந்தளவுக்கு பிஸின்னு சொன்ன பாய் கஷ்டப்பட்டு தான் தொழுகிட்டு வர்றது, தொழுவதுக்கு சில டைம் தொழுகையும் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு அட்ஜஸ்டாக மிஸ் ஆகிடும் சொங்கதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை பாருங்க, அதாவது சில அதாவது அசரல் பசரி ரஹிமுல்லா நினைக்கிறேன், அவங்க அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க எப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா அதாவது சில பேருக்கு அருள்களை வழங்கவில்லை, எவ்வளோ பாவங்கள் இல்லை பாவங்கள் செய்கிறாங்க, பாவங்கள் செய்கிறாங்க, ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அருள்களை வழங்கி கொண்டே இருக்கிறான். சில பேர்கள் மார்க்கத்திலே பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உலக அருள்கள் எதுவும் கிடைக்கல என்று இவங்கள்ட்ட கேட்கப்படுது. அப்போ பாவம் செய்கிறவங்களுக்கு வந்து உலகம் கிடைச்சி கொண்டே இருக்குன்னு சொன்னால், அசல் பசர் ரஹ்மான்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹு தாலா அவர்களை நேசிச்சு தான் நல்லா அவர்களுக்கு கொடுக்குறான் அப்படித்தான். அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம்னு சொன்னால், அல்லாஹு தாலா இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அவர் பாவம் செய்கிறாரு அவருக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, ஹசனுல் பசரி ரஹமுல்லா சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா அவரை தெரிவு செய்யவில்லை. அவர் என்ன செய்யலை, இப்போ இவர் அல்லாவை மறந்து, இப்போ இவர் வந்து உலகம் இவருக்கு கிடைக்கிறது இவர் ஒரு அருளாக நினைக்கிறாரு, ஆனால் அதை விட எவ்வளோ பெரிய அருள் இவருக்கு என்ன செய்யுது, அல்லாஹு தாலா எடுத்து விட்டான். என்ன எடுத்து விட்டான், இவர் அல்லாவின் மீது தவக்குள் வைப்பதை, அல்லாவுடைய தொழுகையை பேணுதலாக தொழுவதை, கஷ்டப்படக்கூடிய மக்கள் அவர்களுக்கு உலகத்துடைய இன்பங்கள் கிடைக்காவிட்டாலும் ஐந்து நேரம் வந்து சரியான முறையிலே அல்லாவை நேரத்துக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ எது ஆகப்பெரிய அருள் சொல்லுங்க, நேரத்துக்கு வந்து தொழுகிறது ஆகப்பெரிய அருள், அப்படியா இல்லையா. அதே போன்று பாவங்கள் ஈடுபட மாட்டாங்க, அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அப்போ
அசனுல் பசீர் ரஹிமல்லா சொல்றாங்க, இதுதான் ஆகப்பெரிய அருள். ஒரு மனிதனுக்கு மறுமை சார்ந்த அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அவனுக்கு கிடைக்குது என்று சொன்னால் அதுதான் ஆகப்பெரிய அருள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்காக வேண்டி அறிஞர்கள் சொல்லக்கூடிய அடுத்ததாக எப்பொழுதாவது நாம் நம்முடைய ஈமானிய பலவீனத்தை நாம் காணும் பொழுது, ஈமானிய பலவீனத்தை நாம் காணும் பொழுது, அல்லது ஈமானிய பலவீனம் ஏற்பட்டால், ஈமானிய குறைவு ஏற்பட்டால் நம்ம என்ன செய்வோம்? அமல் இபாதத்தனை செய்யும். சொல்லுங்க, குறையும். எது கூடும்? பாவங்கள் கூடும். இந்த சந்தர்ப்பங்களிலே ஒரு மனிதன் தன்னுடைய இறுதி முடிவை பயப்பட வேண்டும். அல் ஹவ்ஃபு மின் சூ இல் ஹாத்திமா, தன்னுடைய இறுதி முடிவை அவன் பயப்பட வேண்டும். இறுதி எப்படி என்ன சொல்ல, ஒரு ஷைத்தான் ஒரு பாவத்தை தூண்டும் பொழுது, அல்லது நஃப்ஸ் நம்மீது ஒரு பாவத்தை தூண்டும் பொழுது, அல்லது அமல் இபாதத்திலே ஒரு குறைவு ஏற்படும் பொழுது நம்ம நினைக்கணும் என்று சொன்னால், நம்முடைய கடைசி முடிவு எப்படி ஆகிடுமோ, நமக்கு இந்த டைமில் மரணம் வந்தால் நம்முடைய நிலைமை எப்படி ஆகிவிடுமோ என்று பயப்படணும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது எந்த நிலைமையில் மரணிக்கிறானோ அதே நிலைமையில் தானே செய்வான், எழுப்பப்படுவான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பினால் அல்லாஹ் அவனை சந்திப்பதை விரும்புவான், ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுத்தால் அல்லாஹ்வும் அவனுடைய சந்திப்பை வெறுப்பான். இப்படி சொன்னோன்னே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யா நபி அல்லாஹ், அக்ராஹியத்துல் மௌத் ஃபகுல்லுனா நக்ரஹுல் மௌத, மரணத்தை வெறுப்பதைத்தான் நீங்கள் சொல்கிறீர்களா என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுப்பதென்பது, அல்லாஹ் வெறுப்பதென்பது எது? நம்ம மரணத்தை வெறுப்பதை நீங்கள் சொல்கிறீர்களா என்று கேட்குறாங்க. அதற்கு நபி அவங்க என்ன சொன்னாங்க, லைஸ கதாலிக், அப்படி அல்ல. வலா கிண்ணல் மூமின் பாருங்க, ஒரு மூமின் இதா புஷிர பி ரஹ்மத்தில்லாஹி வரிதுவானிஹி வஜன்னதி, அதாவது வஜன்னதிஹி அஹப்ப லிகா அல்லாஹி, ஒரு மனிதன் எப்பொழுதும் ஈமானுடன் அல்லாஹ்வுடன் தொடர்பாக இருந்து அவர் மரணிக்கும் பொழுது அல்லாஹூ தால அவனுடைய ரஹமத்தின் மூலமாக செய்வான், அவனை கைப்பற்றிக் கொள்வான், சொர்க்கத்தை கூட அவனுக்கு நன்மாராயம் சொல்லப்படும். அந்த நேரத்திலே அவன் என்ன செய்வான், அல்லாஹை சந்திப்பதை விரும்புவான், அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை விரும்புவான். அதே வைன்னல் காஃபிர, ஒரு இறை நிரா மறுப்பாளன், அதே அவன் ஒரு பாவி, இதா புஷிர பி அதா பில்லாஹி வசஹத்திஹி சொல்கிறாங்க, அதாவது அவன் அல்லாஹை விட்டு தூரமானால், அல்லாஹ் நிராகரித்து அவனுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும், மிக மோசமானதாக தெரியும், அப்படியா இல்லையா? அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்று அவன் மரணிப்பான். எனவே அவன் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பான், அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை வெறுப்பான் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்கு, நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அதிகப்படுத்துவதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கை எடுத்து நடக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.